அவ கல்யாணம் நின்று போயிடுச்சு. அந்த கோபத்துல கத்திட்டு போற, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. கல்யாணம் நின்னு போச்சா? ஆமாமா, கல்யாணம் நின்னு போச்சு. என்னாச்சு சார்? வாங்க விஷ்வா, தாலி வாங்கி கட்டு விஷ்வா. விஷ்வா கட்டுங்க விஷ்வா. விஷ்வா தோலி கட்டுப்பா. சிவகாமி மேடம் பாக்குறதுக்காக வந்து தாத்தா ரூம்ல இருந்து ஏதோ செகப்பா லீக் ஆயிட்டு இருந்தது. அத்த கதவை திறக்கலான்னு பார்த்தா, ஆனா என்னால கதவை திறக்க முடியல. அத்த ஒரே ரத்தமா இருந்துச்சு. அப்புறம் ரத்தம்னு தெரிஞ்சு கதவை எட்டி உதச்சு பார்த்தா தாத்தா இறந்துட்டார். அத்த அப்பா யாரு இப்படி பண்ணிருப்பாங்க? அப்பா வசந்த் எப்படி?
எப்படி எப்படி வச்சு கான்ஸ்டபிள் சார், இவங்க எல்லாரும் வெளியில போயிருக்க சொல்லு. ஓகே சார், வெளில போங்கம்மா, வெளில போங்கம்மா சார், அவங்களை கொஞ்சம் வெளில போட்டு போங்கம்மா, வெளில போங்கம்மா. தம்பி நீங்க போங்க, வெளில போங்க, போங்க போங்கம்மா. தாத்தாவோட திலகான ஒருத்தவங்க இருந்தாங்க இல்ல, அவங்க எங்க தெரியல சார். ஆமா சார், அவங்க அவங்க ரொம்ப நேரமா காணோம் சார். தாத்தாவை கொன்னுட்டாங்களா? ஆமா அன்பரசி, அவரை ஏன் கொண்டாங்க, யார் பண்ணாங்கன்னு தெரியல. போலீஸ் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. சந்திரா வா போலாம். என்ன அன்பரசி இப்படி ஆயிடுச்சு? தாத்தா ரொம்ப பாவம், யார் இப்படி பண்ணிருப்பாங்க? யாரு பண்ணிருந்தாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர், பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகி இப்ப நார்மல் ஆயிட்டாங்க டாக்டர். அம்மா, இவங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணவரு எங்க போனாரு? அவர் வெளியே இருக்காரு டாக்டர். சரி, பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் எப்படி இருக்காங்க டாக்டர்? அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். மேடம் இப்ப எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலனா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு டாக்டர் சொன்னாரு. நீங்க தான் என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்கன்னு சொன்னாரு. மேடம் நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, உங்களை கொலை பண்ண பார்த்தது யாரு?
அந்த ராட்சசி மங்காதான் என்னை கொல்ல ஆள் அனுப்பியிருக்கா. அவங்க யாருன்னு தெரியல தம்பி. ஏதோ கழுத்துல இருக்கிற தங்க நகைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. சரி மேடம், எனக்கு உங்க பேர் கூட தெரியாது. பேரு மல்லிகா. மேடம், நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ மோட்டிவோட தான் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தோணுது மேடம். நான் ஏன் சொல்றேன்னா, திரும்பவும் நீங்க அவங்க கண்ணில் பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து தான் மேடம். அதனால நீங்க கொஞ்சம் அவங்க கண்ணில் படாம இருக்கிறது நல்லது. எப்படியோ நம்ம இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே அங்கேயும் போக முடியாது. ஆக்சுவலி நான் சென்னை இங்க ஒரு வேலையா வந்தேன். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைனா எனக்கு சென்னையில தெரிஞ்ச நிறைய இடம் இருக்கு, நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம்ல. சென்னையா? இல்ல தம்பி, நான் பாத்துக்கிறேன். சரி மேடம், நீங்க இப்பவே சொல்ல வேண்டாம், நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு வரேன், ஒருவேளை நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எப்ப வேணாலும் கிளம்பி நீங்க சென்னைக்கு வரலாம். ஒரு நிமிஷம், இந்தாங்க இதான் என்னோட விசிட்டிங் கார்டு, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. நான் யாரு என்னன்னு தெரியாம நீங்க உங்க உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. ஐயோ, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் மேடம். வரேன். இதுக்குதான் நான் அவர்கிட்ட என் பொண்ணு யாருன்னு சொல்ல வேணான்னு இருந்தேன். என்னையே இந்த பாடு படுத்துறாளுங்களே, என் பொண்ணு மட்டும் அவளுங்க கையில கிடைச்சா என்ன பாடு படுத்துவாளுங்களோ. எனக்கு அந்த காமராஜர் சார், அதான் சார் அந்த போட்டோகிராஃபர், அவரு எங்க அப்பாவை இங்க வச்சுதான் பாத்திருக்காரு. அவருதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் சார். வாங்க சார், போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன் சார். சார், காலையில அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதும் அத காமராஜர் ஐயா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காட்டி எங்க அப்பாவை கண்டுபிடிக்கலான்னு இருந்தேன். ஆனா அவர் வீட்டுல சிஸ்டம் ரிப்பேரா இருக்கா, அதான் உங்க லேப்டாப்ல பாக்கலாம்னு இங்கே வர சொல்லிருக்கேன். நீங்களும் பாட்டியும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. உன் அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாமா? குட்டிமா, இதுதான் நான் உனக்கு எழுதுற கடைசி லெட்டரா கூட இருக்கலாம். ஒருவேளை உனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா நீ என்ன வெறுப்பியா இல்ல ஏத்துக்குவியா? அன்பரசி கையில அந்த லெட்டர் கிடைச்சா கஸ்தூரிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீறின மாதிரி ஆயிடுமே. லெட்டரை ஸ்பீட் போஸ்ட் தானே பண்ணோம், இந்நேரம் லெட்டர் வந்திருக்கணுமே.
வசந்தா, வசந்தா சார் இங்க வாமா. சொல்லுங்க சார், ஏதாவது லெட்டர் வந்ததா? தெரியலையே சார, அன்பரசியும் வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். சரி, நீ போ. சரிங்க சார. இவ்வளவு நேரம் எங்க தான் இருந்தாளா? வசந்தா கிட்ட லெட்டரை பத்தி விசாரிச்சத அவ கேட்டிருப்பாளா? அன்பரசி, ஏதாவது லெட்டர் வந்துச்சாமா? பக்கத்திலே உங்களை வச்சுக்கிட்டு எங்கெங்கயோ நான் தேடி இருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் அம்மா கிட்ட கேட்கதான் போறேன். அதோட அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுதான் போறேன். இது எல்லாத்தையும் விட நீங்க உசுறுப்பா, நான் எப்படிப்பா உங்களை வெறுப்பேன்? சொல்ல போனா நீங்க தான் என் அப்பான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் பட்டுட்டு இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லப்பா. 20 வருஷமா அப்பா யாருன்னே தெரியாம பட்ட கஷ்டத்துக்கு நீங்க என் அப்பான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இந்த கஷ்டத்தோட வலி எல்லாமே மறந்து போச்சுப்பா. நான் கும்பிட்ட முருக என்னை கைவிடல, நான் முருக மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலப்பா. நீங்க தான் என் அப்பா, ஜானகி மேடம் தான் என்னோட பாட்டி, சிவகாமி மேடம் என்னோட சித்தி. அப்புறம் அனன்யா, அனன்யா என்னோட தங்கச்சி. இது எல்லாமே என்னோட குடும்பம். இனிமே இதுதான் எனக்கு எல்லாம்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா. அம்மாவை கூட்டிட்டு வந்து எந்த உண்மைய அம்மா இவ்வளவு நாள் மறைச்சதோ அத அவங்க வாயாலேயே இவதான் அவங்க பொண்ணுன்னு சொல்ல வைக்கிறப்பா. அது வரைக்கும் நான் தான் உங்க பொண்ணுன்னு உங்ககிட்டயும் இல்ல
இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் காட்டிக்க மாட்டேப்பா. ஆனா நீங்க தான் என் அப்பான்னு என் மனசுக்குள்ள நான் நினைச்சு படுற சந்தோஷத்தை நிறுத்திக்க மாட்டேன்பா. இல்ல இல்ல, நிறுத்த மாட்டேன் சார். அம்மா வந்து சொல்ற வரைக்கும் நீங்க எனக்கு சார் தான்.